அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் அது வரைக்கும் 600 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸ் லிஸ்ட்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த உமையூரு பாகம் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாக துல்லியமாக பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமணப்பத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். உமையூரு பாகம் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, எப்போதுமே பணம் அல்லது குடும்பத்து மேலே தான் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, நல்ல பேச்சு திறமை இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ்னால் அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, பேச்சில் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தை விலக்கி வச்சுருப்பாரு. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதித்திருப்பணுமே கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அது பித்ரு சாபம், அவசியம் திதித்திருப்பணங்கள் கொடுக்கணும். பத்தாவது பாயிண்ட்டு, சோம்பல் குணமும் அசால்ட்டு தனமும் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. பதினோராவது பாயிண்ட்டு, அப்பா கூட பிறந்த ஒருத்தங்க சித்தப்பாவுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்குங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, உங்களை விட வசதியான இடத்துல வாழ்க்கை துணை அமையும், அல்லது சொந்தத்தில் மனைவி அமையும், அல்லது செய்முறை எல்லாம் செஞ்சுருப்பாங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, மனைவியை பிரிஞ்சோ அல்லது மனைவி கூட மரியாதை இல்லாமலே வாழ்வீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, கோவம் வந்துடுச்சுன்னா மனசு புண்படும்படி பேசிடுவீங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய குணமும் உண்டு. பதினேழாவது பாயிண்ட்டு, குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதித்த பணத்தில் இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை இருக்கும். இருபதாவது பாயிண்ட்டு, குலதெய்வ சாபம் இருக்குதுங்க. குலதெய்வம் யாருன்னே தெரியாத குறையோ அல்லது குலதெய்வ வழிபாட்டில் ஒரு குழப்ப நிலையோ இருக்கும். இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, அடிக்கடி வாகன விபத்துகளில் சிக்கிக்கிடுவீங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, சளி தொல்லை, சைனஸ், வீசிங் மூணில் ஒன்றால் அவதிப்படுவீங்க. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, கூடிய சொத்துக்கள்லாம் வம்பும் வழக்குகள் இருக்கும். இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, முன்னேற்ற தடைகள் நிறைய வரும். இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு, சகோதர பகைகள் ஏற்படும். இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு, எப்போதும் மனசே நிம்மதி இல்லையே அப்படின்னு தவிப்பீங்க. இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஏட்டே பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வாங்காமல் இருப்பீங்க. முப்பதாவது பாயிண்ட்டு, சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஸோ டபுள் வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, அம்மாவால் காரிய தடைகள் உங்களுக்கு நிறைய ஏற்படுங்க. முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, தாய்மாமா வழியில் அறுப்பாயில் இறந்து போனவங்க கொண்டு அவங்கள நினச்சிருங்க. அம்மாவாசை தோறும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, ஒரு தாய்மாமாவுடைய மன வாழ்க்கையும் பிரச்சனைகள் இருக்கும், பாதிப்புகள் இருக்கும். முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, சேல்ஸ் வேலை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், நியாயமாக கிடைக்க வேண்டிய லாபத்துக்கே போராடி பெறுவீங்க. முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, தூக்கம் சரியாகி வராது. முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, பெற்ற பிள்ளைகளுடனும் சகஜமான உறவு இருக்காது. நாற்பதாவது பாயிண்ட்டு, மனைவி உங்களுக்கு ஒன்று பக்கத்துலேயோ அல்லது அதிகபட்சம் 40 கிலோமீட்டருக்குள்ளேயே அமைவாங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, மனைவிக்கு அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை நம்பவே மாட்டாங்க. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து திறமைசாலியாக இருப்பாங்க. அந்த திறமை காரணமாக ஈகோ குணமும் இருக்கும். நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, திருமண வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி தராது. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உண்டு. நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, ஏட்டே பணம் கொடுத்து திரும்ப வாங்காமல் இருப்பீங்க. நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, உடம்புல இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஐம்பதாவது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் உமையூரு பாகம் என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் அன்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.